எல்லாமே ஒரு 10 10 டைம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை டைம் வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்க. போதும், நான் கொஞ்ச நேரம் செய்வேன், அதை நான் தனியாக செஞ்சுக்கிறேன். இது உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சேன். ஓகே பாய். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தான் நான் சொல்கிறது எல்லாமே. உங்களுக்கு தொப்பை தொடை எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தொடை வந்து எப்போ ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் அகட்டி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடை வந்து உரசாது. இது வந்து சொல்கிறனால ஒன்றும் வெக்கம் அதுதான் கிடையாது. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு எவ்வளோ இருந்தாலுமே தொடை வந்து எனக்கு உரசாது. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடை உரசும் பாவம் ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஒரு மாதிரி பிளாக் ஆகிரும். தொடை வந்து உங்களுக்கு உரசக்கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த காலை அகட்டி வச்சே இது பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் லேடிஸ்க்கு இதுவும் தொப்பைக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். நான் கொஞ்ச நாள் பண்ணுறதில்ல அதனால இதாகிடுச்சு, நான் திரும்பி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கையை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திக்கோங்க. இப்படினால ஈஸியாக உட்காந்து உட்காந்து ஒரு 10 டைம் 20 டைம் இந்த மாதிரி செய்யுங்க. இப்பெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு செஞ்சாலே உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது வந்து சதப்போடாது. நான் கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளாக உடம்பு போட்டேன். ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி செஞ்சாலே எனக்கு உடம்பு இறங்கிடும். ஏன்னா என்னோடய பாடி கண்டிஷன் அந்த மாதிரி. இதே மாதிரி நைட்டில் வந்து சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவேன். நான் சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. பூரா பீஸா பர்கர் மாதிரி தின்னு பர்கர் மாதிரி ஆயிடுச்சு. நானும் இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 10 ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையோட அது இந்த தசை எல்லாம் நல்லா இது பண்ணுறது எல்லாமே ரத்த ஓட்டாங்க. ஆரோக்கியமான உடம்பு இப்படி பசை பத்து சுற்றி சுற்றிக்கோங்க. இப்படி பத்து சுற்றி சுற்றிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டு ரத்த ஓட்டம் வந்து உங்கள் உடம்புல நல்லா அதிகமாக இருக்கும். அவங்க எங்கே ஸ்டாப் ஆகியிருந்தது அப்படின்னா அடுத்து இந்த சைடு நான் சும்மா சாம்பிள் சாம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி சுற்றுங்க. படத்துக்கு கமிட் ஆகிருக்கனால இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணுவோம். ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ஆசை, ஆனால் பயமாக இருக்குது கொரோனாவில். இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையை இப்படி ஃபஸ்ட்டு சொல்லிக்கோங்க. நல்லா விரிச்சுக்கோங்க. இப்படி சுற்றிக்கோங்க. அதை நீங்கள் எப்படி பண்ணிங்களோ பண்ணிக்கல. நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் இப்படி தூக்கி நல்லா இப்படி வச்சுக்கோங்க. ஓ சைஸில் சரியா? ஓ சைஸில் எல்லாமே நல்லா ஸ்பீடாக செய்யுங்க. அப்படிங்கும்போது இந்த கையோட சதைகள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கை பெருசாக இருக்கும். எனக்கு உடம்பு போட்டாலுமே எந்த ஒரு ஃபாட்டு வந்து சேராது, உரசாது. சரியா? லிமிட் ஆச்சுருக்கேன். ஏன்னா லேடிஸ்க்கு தொடை ரொம்ப பெருசாக இருந்தால் அது உரசும் போது சங்கடப்படுவாங்க. பீரியட் டைத்துலலாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பீரியட் டைத்துல தயவு செஞ்சு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேட் மாற்றுங்க. அப்பப்போ ஜெட்டியை வந்து வாஷ் பண்ணி மாற்றிடுங்க. எப்போ ஜெட்டி துவைச்சாலுமே பீரியட் டைத்துல அது சன் வெயிலில் நல்லா காய போட்டுடுங்க. அப்போ தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என் உடம்பு ஆரோக்கியமாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அது காரணம் நான் பண்ணக்கூடிய சுத்தம் தான். ஓகே பாய். மூச்சு ரொம்ப வந்துது.